ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சகோ கிச்சன். ஸோ இன்றைக்கி ஒரு கொங்கு நாட்டு சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து செய்ய போகிறோம். பக்கத்தில் எல்லாருமா சேர்ந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒர்க்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 மந்த்ஸுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு கூட்டாஞ்சோ ஒரு மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருந்தோம். நாங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாம் லிஸ்டெல்லாம் எழுதி வச்சு என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, சீரக சம்பா 4 kg அரிசியில் தான் நாங்கள் பிரியாணி இன்றைக்கி செய்ய போகிறோம். மொத்தமாக 5 ஃபேமிலிஸ். 5 ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா 2 ஃபேமிலிஸில் 2 பேர் தான், அதனால் நாங்கள் அதை வந்து ஒரே ஃபேமிலியாக பண்ணிட்டோம், 4 பேராக. ஸோ டோட்டலி வந்து ஒரு 17லேருந்து ஒரு 18 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ஸோ கொஞ்சம் பெரிய குவான்டிட்டியே தான், அதனால் கொஞ்சம் நிறைய பேர் வந்து தான் செஞ்சிட்ருந்தோம். குட்டீஸ் எல்லாமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க. ஸோ இது கூட ப்ரிப்ரேஷன், முதல்ல செய்ய வேண்டிய ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே நாங்கள் அரிஞ்சு வைக்கிறது, அப்புறம் அரைச்சி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் முதல்ல செஞ்சு வச்சுட்டோம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிற நேரம். நாங்கள் இதை ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock மேலே தான் ஆரம்பித்தோம் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே. அதுக்கு பிறகு தான் வந்து நாங்கள் சமைக்க ஆரம்பித்தோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரைத்தாக்கு, அதாவது சாலடுக்கு தான் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்ருக்கோம் முதல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு முட்டையை வேக வைக்கலாம் அப்படின்னா, முட்டை கிரேவி மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷாக நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக முட்டையை வந்து வேக வைக்க போகிறாங்க. இப்போ இந்த முட்டைக்கு வேகிறதுக்காக தேவையான உப்பும் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து இதை வந்து நல்லா வேக வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொங்குநாட்டு சிக்கன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் அரைச்சிருவாங்க முதல்ல, அதாவது வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு இதில் அரைச்சா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு எடுத்து வச்சுப்பாங்க. இது ஒரு பேஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு, இது வந்து பவுடர் பண்ணணும். பட்டை கிராம்பு மட்டும்தான் பவுடர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதுதான் அந்த பிரியாணிக்கு வாசனையே கொடுக்கறது. இது வந்து தனியாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து புதினா இலை. புதினா இலை பார்த்திங்கன்னா இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தோம்னா கொஞ்சமாக சேர்த்தா போதும். நிறைய குவான்டிட்டி இருந்தால் நிறைய சேர்த்துக்கலாம், நம்ம கொஞ்சமாக வீட்டுக்கு தேவைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா சாலடுக்கான இதெல்லாம் தான், வெங்காயம் கொத்தமல்லி இலை அப்புறம் கேரட் இதெல்லாம் போட்டு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நமக்கு சாலட் ரெடி ஆயிடும். இது வந்து ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இங்கே பார்த்திங்கன்னா முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு, கிரேவிக்கான முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பிரியாணி பண்ணுறதுக்கான வெசலை வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி இப்போ இந்த பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு எல்லாம் ஹோல் ஸ்பைசஸும் எடுத்து வச்சுருக்காங்க. பிரிஞ்சி இலை, அப்புறம் அதில் இருக்கிற அந்த பூவு, அப்புறம் கல்பாசி, சோம்பு, மராட்டி மொக்கை. இது பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா கவரில் பேக்கெட்டில் அப்படியே இருக்கும், அதை அப்படியே போட வேண்டியதான். இது வந்து நல்லா பொரிய விட்டு வேக வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டோம். நாங்கள் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 3 kg அளவுக்கு பெரிய வெங்காயம் வாங்கினோம், முட்டை கிரேவிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கும். அதில் வந்து ஒரு அப்புறம் சாலடுக்கு எல்லாம் சேர்த்து தான் வாங்கியிருந்தோம் 3 kg. அதனால் இது வந்து ஒரு 2 kg அளவுக்கு நாங்கள் இதை வந்து பிரியாணிக்கு செய்துடோம். மீதி 1 kg வந்து சாலடுக்கும் முட்டை தொக்குக்கும் பண்ணிக்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் தான் இப்போ அதை சேர்த்துருக்காங்க அவங்க, அதை வந்து பொரிய விட்டுக்கிட்டாங்க எண்ணெயிலையே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி மசாலா, இந்த பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டாங்க. ஸோ இதுதான் அதுக்கு மெயின் கலரே, அதுதான் அந்த தலப்பாக்கட்டி பிரியாணி ஸ்டைல் வரும் இல்லையா, அந்த கலர் இதில் வரும் இந்த மசாலா சேர்த்தா தான். ஸோ இதெல்லாம் இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வாரது வர. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டையும் சேர்த்து இதோடைய பச்சை வாசனையெல்லாம் போகிறது வர நல்லா வதக்கி விட்டோம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாவையும் வெங்காயம்லாம் நல்லா அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து இதெல்லாம் வதக்கி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 1 kg வாங்கியிருந்தோம். அதில் வந்து ஒரு 3/4 அதாவது 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணிக்கு சேர்த்துக்கிட்டோம். மீதி வந்து எக் கிரேவிக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம். அதை இப்போ இந்த தக்காளி இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா மேஷ் ஆகிறது வரை குக் பண்ணணும். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாமே நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கிட்டாங்க. ரெடி ஆகிடுச்சு சிக்கன் எல்லாமே. இப்போது கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம். சிக்கன் பார்த்திங்கன்னா இது 4 kg அளவுக்கு சிக்கனை நாங்கள் இது வந்து சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு இந்த சிக்கன் இந்த மசாலா கூட நல்லா வந்து கோட்டாகணும். நல்லா இந்த மசாலாஸ்லாம் பிடிக்கிற மாதிரி நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு அதை இறங்கி சூப்பராக இருக்கும். பிரியாணி டேஸ்ட்டு வந்து நல்லா நல்லா வதக்கி விட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்ததா, இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock கிட்ட ஆகிடுச்சு, இருட்டிடுச்சு. ஸோ சீரக சம்பா அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 கப் தண்ணி, ஸோ அந்த அளவுக்கு தான் சேர்த்தாங்க. எல்லாமே சேர்த்து இதை வந்து மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா அரிசி கழுவி வச்சுருக்க அரிசி எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஊற வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சாங்க. ஊற வச்சதுக்கப்புறமா தான் இதை வந்து இதெல்லாம் சேர்த்தாங்க. அடுத்து இதில் வந்து புதினா இலை கொஞ்சமாக வச்சுருந்தாங்க. ஏற்கனவே அரைச்ச பேஸ்ட் இருந்துச்சு, அது போக மிச்சம் இருந்த இலைகளெல்லாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டாங்க. ஆக்சுவலி இதில் கொஞ்சம் தயிர் கூட சேர்த்தாங்க அந்த வதக்கிற நேரம், அது கூட கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செய்கிற நேரம் அதாவது. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, பிரியாணிக்கு தேவையான உப்பு ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருந்தோம். அதுக்கு அடுத்ததுக்கப்புறமா அரிசியெலாம் சேர்த்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அளவுக்கு லெமனை வந்து நல்லா புளிஞ்சு அந்த ஜூஸை மட்டுமே இதில் சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் புளிப்பு தன்மை அதாவது உதிரி உதிரியாக கிடைக்கும், ஒட்டாமல் இருக்கும், அந்த அதுக்காக தான் இந்த மாதிரி லெமனை வந்து இதில் சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாமே ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ முடியாறாகிற நேரம் நமக்கு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டோம். ஏற்கனவே எண்ணெய் சேர்த்து வதக்கிறனால ஒரு 100 கிராமுக்கு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டோம். இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் நல்லாவே. இப்போ கடைசியாக கொஞ்சமாக அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு இதை வந்து தம் போட்டுக்கிட்டாங்க. ஸோ இப்போ இப்படி பண்ணும்போது நல்லா சூடாக இருக்கும். அது மட்டும் இல்லை அரிசி அதிலே இருந்து வேகும், நல்லா இருக்கும். அதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா பசங்க எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து பாக்குத்தட்டில் தான் நாங்கள் செஞ்ச வச்சுருந்தோம் எல்லாமே, பிரியாணி அப்புறம் முட்டைத்தொக்கு சாலடு இதெல்லாம் வச்சு நல்லா குழந்தைகள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஒரு 8 மணிக்கு மேலே ஆகிடுச்சு சாப்பிட தொடங்கும் போது. ஸோ எவ்வளவுதான் இந்த மாதிரி நீ வந்து என்ன பண்ணியிருக்கோம் பிளான்னா, அவங்கவுங்க வீட்டில் வந்து ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு குவான்டிட்டி கணக்காக்கி செஞ்சு ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இன்னொரு பிளான் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நான் வந்து கண்டிப்பாக நான் எடுத்து உங்களுக்காக ஷேர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் முடிச்சுக்கிறேன் இந்த விலாகை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.